Good morning to plus two students. Now we are going to see the sum. Example 6.49. பாருங்க 2, 5, -3 என்ற புள்ளியில் இருந்து அப்ப இந்த புள்ளி இந்த புள்ளியை நாம u வெக்டர்னு வெச்சுக்கலாம் இல்ல அப்படினா x1 y1 z1 அப்படினு வெச்சுக்கலாம் இது ஒரு புள்ளி பாயிண்ட் ஓகேங்களா அடுத்து இது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்குது ஒரு தளம் r வெக்டர் dot n1 வெக்டர் is equal to p என்ற தளத்திற்கு உள்ள தொலைவு distance between a point and a plan distance between a point and a plan ஒரு புள்ளியில் இருந்து ஒரு தளத்திற்கு உள்ள தொலைவு பாருங்கடா தம்பி புள்ளி அந்த புள்ளின்னு கொடுத்தானாவே அந்த புள்ளியை u வெக்டர்னு வெச்சுக்கணும் 2, 5, -3 ரெண்டு ஃபார்முலா இருக்குது ரெண்டு ஃபார்முலாவே நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் அடுத்து r வெக்டர் dot 6i -3j + 2k = 5 னு கொடுத்திருக்கான் தம்பி இது என்ன வடிவத்துல இருக்குது r வெக்டர் dot n வெக்டர் is equal to b அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ல இருக்குது இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்குது அப்ப இதுல இருந்து நான் n1 வெக்டர் n வெக்டர் கண்டுபிடிக்கிறேன் 6i -3j + 2k ஓகேங்களா இதுல p ஓட வேல்யூ r வெக்டர் dot n வெக்டர் is equal to p p ஓட வேல்யூ 5 p ஓட வேல்யூ 5 ஓகேங்களா அப்ப என்ன கான்செப்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் ஃப்ரம் த பிளான் இல்லனா டிஸ்டன்ஸ் பிட்வீன் எ பாயிண்ட் அண்ட் எ பிளான் அப்படி கூட வெச்சுக்கலாம் ஒரு புள்ளியில் இருந்து ஒரு தளத்திற்கு உள்ள தொலைவு அப்ப d is equal to மாடுலஸ் ஆஃப் u வெக்டர் dot n வெக்டர் uங்கிறது புள்ளி n-ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா செங்குத்து வெக்டர் மைனஸ் பிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொலைவு தளத்துல இருக்கக்கூடிய ஒரு இது டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் n வெக்டர் அப்ப நியூமரேட்டர் பாருங்க இதையும் இதையும் நான் புள்ளி பெருக்கம் செய்யறேன் அப்படியே பாருங்க இங்க கொடுத்திருக்காங்க ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் செய்யறேன் அப்ப 6 2 12 -3 × 5 -15 அப்புறம் 2 × -3 -6 அப்ப அப்புறம் பாருங்க 12 - 6னா ஆன்சர் 6 6 - 15னா ஆன்சர் -9 அடுத்தது என்ன கண்டுபிடிக்கிறேனா u வெக்டர் டாட் n வெக்டர் மைனஸ் p ஏ நான் கண்டுபிடிக்கிறேன் ஏன்னா நியூமரேட்டர்ல அதுதான் இருக்குது -9 - p ஓட வேல்யூ 5 னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் இங்க பாரு p is equal to 5 எப்படி r வெக்டர் டாட் n வெக்டர் is equal to p பாருங்க r வெக்டர் டாட் டாட் மீன்ஸ் புள்ளி பெருக்கம் n வெக்டர் equal to p இதுதான் p அப்ப p is equal to 5 p is equal to 5 ஸோ அந்த 5 தான் நான் இந்த இடத்துல நான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறேன் அப்போ -9 - 5 - 14 அப்போ இதுக்கு மாடுலஸ் எடுக்கிறேன் மாடுலஸ் ஆஃப் யூ வெக்டர் டாட் என் வெக்டர் மைனஸ் பி வெக்டர்னா அப்போ மாடுலஸ் ஆஃப் -14 அப்போ மாடுலஸ் ஆஃப் -14னா ஆன்சர் +14 ஸோ அடுத்தது நான் என் மாடுலஸ் ஆஃப் என் வெக்டரை கண்டுபிடிக்கிறேன் அப்போ மாடுலஸ் ஆஃப் அப்போ 6i - 3j + 2k அப்போ மாடுலஸ் மீன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6² = 36 ப்ளஸ் -3² ஜேவோட கோஎஃபிஷியன்ட் -3² ப்ளஸ் கேவோட கோஎஃபிஷியன்ட் 2² அப்போ 36 + 9 + 4 49 கிடைக்குது அப்போ 49 அப்படின்னா 49னா ஆன்சர் 7 அடுத்தது என்ன பண்ணுறேன் டிஸ்டன்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதுறேன் மாடுலஸ் ஆஃப் யூ வெக்டர் டாட் என் வெக்டர் மைனஸ் பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் என் அப்போ இதனுடைய ஆன்சர் 14/7 கேன்சல் 1 7s are 7 2 7s are 14 அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ் தமிழ் மீடியம் அலகுகள் இதே ரெண்டாவது மெத்தடில் செய்கிறேன் பாயிண்ட் 2, 5, -3 x1 y1 z1 அப்புறம் வெக்டர் தளம் தளத்தினுடைய வெக்டர் வடிவம் r வெக்டர் டாட் n வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பிங்கிற ஸ்ட்ரக்சர்ல இருக்குது அப்ப இதை நான் என்ன பண்றேன் xi + yj + zk dot 6i - இது ரெண்டையும் நான் புள்ளி பெருக்கம் பண்றேன் பண்ணும்போது என்ன கிடைக்குது 6x - 3y + 2z = 5 எப்படி கிடைக்குது ஐயோட கோஎஃபிஷியன்ட் 6 இங்க ஐயோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் 6 × x 6x இங்க -3 × y - 3y 2 × z 2z = 5 ஸோ இது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்குது ax plus by plus cz is equal to 5 அப்ப ஏங்கிறது என்னது xஓட கோஎஃபிஷியன்ட் xஓட கோஎஃபிஷியன்ட் 6 bங்கிறது yஓட கோஎஃபிஷியன்ட் -3 cங்கிறது zஓட கோஎஃபிஷியன்ட் 2 அப்ப pஓட வேல்யூ 5 இதுதான் 5 ஓகேங்களா அப்ப நல்லா கேட்டுங்க தம்பி ஆக்சுவலா இதை நம்ம ax plus by plus cz is equal to p அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப pஓட வேல்யூ 5 ஸோ ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ஒன் பிளஸ் பி ஒய் ஒன் பிளஸ் சி இஜெட் ஒன் மைனஸ் பி டிவைட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் அப்ப ஏங்கிறது பாருங்க நம்ம கண்டுபிடிச்சோம் 6 × x1 2 பிளஸ் பிங்கிறது என்னது -3 ஒய் ஒன் வந்து என்னது 5 அப்ப எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இஜெட் ஒன் யாரு பாரு புள்ளியில இருக்குது பாருங்க எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இஜெட் ஒன் அதுதான் இங்க இருக்குது அப்புறம் சி இஜெட் ஒன் சியோட வேல்யூ 2 இஜெட் ஒன் புள்ளி என்னது -3 இந்த மைனஸ்க்கு மைனஸ் பியோட வேல்யூ 5 டிவைடட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் 6² பிளஸ் பி ஸ்கொயர் -3² பிளஸ் சி ஸ்கொயர் 2² அவ்வளோதானே தம்பி இதை மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் யூஸ் பண்ணுங்க 6 2 12 அப்புறம் பாருங்க -3 × 5 - 15
அப்ப 2 இன்டூ மைனஸ் த்ரீ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆறு ஸ்கொயர்னா 36 பிளஸ் 9 பிளஸ் 4. அப்ப அப்படியே சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 12 மைனஸ் 26 மைனஸ் 15 மைனஸ் 5 மைனஸ் 20 மைனஸ் 20 மைனஸ் 6 மைனஸ் 26 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 ஆன்சர் 7. அப்ப மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 14 டிவைட் பை 7. அப்ப மைனஸ் 14னா ஒரு மாடுலஸ்க்குள்ள ஒரு நெகட்டிவ் நம்பர் இருந்ததுன்னா அதை பாசிட்டிவா எழுதிக்கலாம். இதுதான் லாஜிக், நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்ப 14 டிவைட் பை 7னா ஆன்சர் 2. அப்ப D இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ். இது மெத்தட் 2க்கான ஆன்சர். மெத்தட் 1ல இருந்து பாத்தீங்கன்னா D இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ். ரெண்டு மெத்தட்ல உனக்கு எது பிடிச்சிருக்குதோ நீ செஞ்சுக்கலாம் தம்பி. எது நல்லா கேர்ஃபுல்லா ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.